தோனியை ஏன் கேப்டன் கோல் என்று அழைப்பார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை சென்னையில் வைத்து நிரூபித்திருக்கிறார் தோனி. தான் எப்போதும் மிஸ்டர் கூல் ஹீரோ என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா நடுவே ஆன ஒருநாள் போட்டி நடைபெற்றது. அதில் அணியை ஹர்திக் பாண்டியாவுடன் இணைந்து சரிவிலிருந்து மீட்டெடுத்த தோனி இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இதனையடுத்து செப்டம்பர் 21 கொல்கத்தாவில் நடைபெற உள்ள 2வது ஒருநாள் போட்டியில் பங்கேற்க இந்திய அணி இன்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது. அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் காத்திருப்பு பகுதியில் மற்ற வீரர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க தோனி அப்படியே கீழே படுத்துவிட்டார். இலங்கையில் சமீபத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தொடர் வெற்றியால் இலங்கை ரசிகர்கள் மைதானத்திற்குள் பாட்டில்களை வீசினர். அப்போது அவர்களை கூல் செய்யவே மைதானத்திலேயே குப்புறப்படுத்தவர்தான் தோனி. கூலிங் கிளாஸை அணிந்தபடி தோனி படுத்திருக்க அருகே சக இளம் வீரர்கள் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை தற்போது பலரும் பகிர்ந்து வருகின்றனர். தோனியின் வெற்றி ரகசியமே இப்படி படுத்து விடுவதுதான் என நெட்டிசன்கள் பேசிக்கொள்கின்றனர். இலங்கையில் அவர் தரையில் படுத்ததை ஒப்பிட்டு தோனி எளிமையையே விரும்புபவர், பணம் எவ்வளவு இருந்தாலும் கர்வம் இல்லாதவர் என புகழ்கின்றனர் நெட்டிசன்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.